இலங்கை தமிழர்கள் அனைத்து உரிமைகளையும் மீண்டும் பெற வேண்டும். அதற்கு இந்திய அரசு உதவி செய்யும் என்று தமிழினத்தின் இதயம் இலங்கை என்ற நூல் வெளியிட்ட விழாவில் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்தியா நட்பும் உறவும் நீண்டு நடியது. 1927 காந்தி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விடுதலை விதை விதைத்தது முதல் நேரு. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோர் இலங்கை தமிழர்களுக்காக ஆற்றிய பணிகள் பற்றி இதில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பின்னர் இந்த உறவு அறுந்து போனது என்று வேதனையோடு அவர் குறிப்பிடுகிறார். மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இலங்கை தமிழர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் மறுவாழ்வுக்காக மத்திய அரசு தொடர்ந்து உதவி வருகிறது. 1000 கோடி நிதி உதவி முதல் இலவச டிராக்டர், மீன்பிடி படகுகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள், ரயில் பாதை, துறைமுக மேம்பாடு உட்பட பல உதவிகளை செய்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார்.